வணக்கம். கனமொழி பயிற்சி 1.7 இருக்க 15-20 சம் வரைக்கும் பார்ப்போம். 15 சம் கீழ் காண்பனவற்றில் எது சரி? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி. ஏ மைனஸ் பினா என்ன? பியில் உள்ள உறுப்புகளை நீக்கிட்டு ஏன்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை மட்டும் எழுதணும். ஈக்குவல் டு ஏ வெட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வெட்டு பினா ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகள். இது ரெண்டும் எப்படி சமமாகும்? இந்த கணத்தில் பீன்ற கணத்தை தவிர ஏன்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் மட்டும்தான் வரும். இந்த கணத்தில் ஏ வெட்டு பி, அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகள் வரும். இது ரெண்டும் சமமாக இருக்காது. அப்போ இது தவறு. அடுத்தது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா பியில் உள்ள உறுப்புகளை நீக்கிட்டு, அதாவது ஏல உள்ள உறுப்புகள் பியில் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு ஏல உள்ள உறுப்புகளை மட்டும் எழுதுவோம். ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏனா பியில் உள்ள உறுப்புகள் ஏல இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு எழுதுவோம். இது ரெண்டும் கண்டிப்பாக சமமாக இருக்காது. அடுத்தது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ். ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஏ டேஷ் அதுக்கப்புறம் சேர்ப்பு வெட்டாக மாறும் பி டேஷ், இப்படி எழுதுவோம். ஆனால் இது ஈக்குவல் டு ஏ டேஷ், வெட்டுக்கு பதிலாக சேர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க பி டேஷ், இதுவும் தவறு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இதை எப்படி எழுதுவோம்னா, ஏ டேஷ் வெட்டு சேர்ப்பாக மாறும் மறுபடியும் பி டேஷ், அதாவது ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ்ன்ற விடை வருது ஈக்குவல். இது ரெண்டு ஈக்குவல்ன்றாங்க, அப்போ இது சரி. அப்போ இதற்கான விடை, அதாவது ஏ வெட்டு பி ஹோல் டேஷுக்கு ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ், இது சரி. அடுத்தது 16 சம், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 100 கொடுத்துட்டாங்க. என் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் சி, என் ஆஃப் ஏ வெட்டு பி, என் ஆஃப் பி வெட்டு சி, என் ஆஃப் ஏ வெட்டு சி, என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம இதை பார்த்தோன்னே தெரியுது, நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும்னு. அதாவது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியோட ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, அதுக்கு இதற்கான ஃபார்முலா, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இதில் அவங்க கொடுத்துருக்க மதிப்புகளை பிரதியிட்டு நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியோட மதிப்பு 100 கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏயோட மதிப்பு மீதி அனைத்து மதிப்புகளையும் நம்ம பிரதியிடுவோம். இதற்கடுத்து எக்ஸ்ன்ற மாறியோட வர்ற எண்களை தனியாக கூட்டிட்டு மற்ற எண்களை தனியாக கூட்டணும். அப்போ 4x பிளஸ் 6x 10x பிளஸ் 15x மைனஸ் 20 மைனஸ் 15 மைனஸ் 25 மைனஸ் 60 பிளஸ் 10 15x அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 60ல் 10 போச்சுன்னா மைனஸ் 50. எண்களையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வருவோம், எக்ஸை ஒரு சைடு எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் எக்ஸோட மதிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 15x இங்கே இருக்கட்டும், மைனஸ் 50 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ பிளஸ் 50 மாறும் ஈக்குவல் டு 15x. 150 ஈக்குவல் டு 15x. அப்போ எக்ஸோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? 15 எக்ஸோட பெருக்கிக்கிட்டு இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 15 15 10 15 150 எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸோட மதிப்பு 10. இதற்கான விட 17 சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏகமா பி மற்றும் சி என்பன எவையேனும் 3 கணங்கள் எனில் ஏ மைனஸ் பி வெட்டு பி மைனஸ் சிக்கு சமமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வெண்படத்தின் மூலம் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஏபிசி இந்த 3 கணங்களும் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும்படி வரைஞ்சிக்குவோம். ஏன் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும்படி வரைஞ்சிருக்கோம்னா, இங்கே வெட்டுன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன்றையொன்று வெட்டி கொள்ளுது. அவங்க கொடுத்துருக்கதை இந்த வெண்படத்தில் குறிப்போம். ஏ மைனஸ் பி, அதாவது பியை தவிர்த்து ஏயில் உள்ள உறுப்புகள் மட்டும், அப்போ இந்த இடம் மட்டும் வரும். இப்போ ஏ மைனஸ் பியை நான் சிவப்பு வண்ணமிட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் சினா பீன்ற ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளை மட்டும் வண்ணமிடணும். அந்த உறுப்புகள் சீல வண்ணம் வந்திருந்தால் அதை வண்ணமிடக்கூடாது, அதாவது பியை மட்டும் வண்ணமிடணும், சியை வண்ணமிடக்கூடாது, அதுதான் பி மைனஸ் சி. அப்போ இந்த இடம். இப்போ ஏ மைனஸ் பினா இந்த இடம், பி மைனஸ் சினா இந்த இடம், இந்த ரெண்டு இடத்துக்கும் பொதுவாக ஏதாவது இடம் இருக்கா? அதாவது இது இங்கே முடியுது, இது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பொதுவாக எந்த இடமும் கிடையாது. அப்போ இதற்கான விடை வெற்றுகணமாக தான் இருக்கும். 18 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜே என்பது 3 பக்கங்களை கொண்ட உருவங்களின் கணம். அப்போ முதல்ல ஜேன்ற கணம் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா, 3 பக்கங்களை கொண்ட உருவங்களின் கணம். இந்த ஜேன்ற கணத்தில் 3 பக்கங்கள் தான் இருக்கணும். 3 பக்கங்கள் எதுக்கு இருக்கும்? முக்கோணத்துக்கு இருக்கும். இப்போ நிறைய வகை முக்கோணங்கள் இருக்குது. இப்போ இது ஒரு வகை முக்கோணம், செங்கோண முக்கோணம், இதுவும் 3 பக்கங்களையுடைய ஒரு முக்கோணம்தான். அடுத்தது இரு சமபக்க முக்கோணம்.
அடுத்தது மூன்று சமப்பக்க முக்கோணம். அடுத்தது செங்கோண முக்கோணத்திலே இரு சமப்பக்க முக்கோணம் இருக்குது. ஜேந்திரகணம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்தது கே என்பது ஏதேனும் இரண்டு பக்கங்கள் சமமாக உள்ள உருவங்களின் கணம். கே என்பது ஏதேனும் இரண்டு பக்கங்கள். கேக்கு மொத்தம் எவ்வளோ பக்கங்கள் நான் கொடுக்கல, அதில் அது அதாவது அந்த உருவத்தில் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குமா. இப்போ முக்கோணத்தில் ஒரு முக்கோணம் எடுத்துக்குவோம், இது ஒரு உருவம், இதில் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும். அடுத்தது செங்கோண முக்கோணம் எடுத்துக்குவோம், இதில் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு செவ்வகம் எடுத்துக்குவோம், அடுத்தது ஒரு செவ்வகம் எடுத்துக்குவோம், செவ்வகத்தில் எதிரெதிர பக்கங்கள் சமமாக தான் இருக்கும். அடுத்தது ஒரு சதுரம் எடுத்துக்குவோம், இதில் கண்டிப்பாக நாலு பக்கம் சமமாக இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிறது ஏதேனும் இரண்டு பக்கங்கள் சமமாக உள்ள உருவங்களின் கணம். இது ஒரு கணத்தில் குறிச்சாச்சு. அடுத்தது எல் என்பது ஒரு கோணம் செங்கோணமாக உள்ள உருவங்களின் கணம். எல்ன்றது எப்படி இருக்கும்னா ஒரு கோணம் செங்கோணமாக இருக்குமா. இப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம் வரைஞ்சிக்குவோம். எல் என்பது ஒரு கோணம் செங்கோணமாக உள்ள உருவங்களின் கணம். இது ஒரு செங்கோண முக்கோணம். அடுத்தது இந்த செங்கோண முக்கோணத்திலே ரெண்டு பக்கம் சமமாகவும் இருக்கலாம். இதுதான் எல்ன்ற கணம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜே வெட்டு கே வெட்டு எல், இந்த மூன்று கணங்களுக்கும் பொதுவாக உள்ள உருவம் எது. இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு, இங்கேயும் ஒரு செங்கோண முக்கோணம் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு, இங்கேயும் ஒரு செங்கோண முக்கோணம் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு. அப்போ இந்த கண அடைப்புக்குள்ளே வர வேண்டியது ஒரு செங்கோண முக்கோணம் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். அப்போ இதற்கான விடை எப்படி இருக்கும், இரு சம பக்க செங்கோண முக்கோணங்களின் கணம். அதுதான் ஜே வெட்டு கே வெட்டு எல். 19வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் நிழல் இட்ட பகுதியானது. கொடுக்கப்பட்ட வெண்படம் இது, இதில் எந்த இடத்துல நிழல் இட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது இசட் ஃபுல்லாக கிடையாது, இசட்டில் இந்த இடத்த தவிர. அப்போ இசட்டில் வண்ணம் இட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் இடத்த தவிர. அது எந்த இடம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது இசட் மைனஸ் எக்ஸ் சேர்ப்பு ஒய், அதாவது இசட்டுன்ற கணத்தில் எக்ஸ் சேர்ப்பு ஒய்யை தவிர, அதாவது இந்த இடங்களை தவிர, அதாவது இந்த இடம் மட்டும், இந்த இடம் மட்டும் வண்ணமிடப்பட்டிருந்தா அதுதான் இசட் மைனஸ் எக்ஸ் சேர்ப்பு ஒய். ஆனால் இந்த இடமும் வண்ணமிடப்பட்டிருக்கு அப்படின்னா இது விடை கிடையாது. அடுத்தது எக்ஸ் சேர்ப்பு ஒய் வெட்டு இசட், இதுவும் விடை கிடையாது, நமக்கு இசட் மைனஸில் தான் வரணும். அடுத்தது இசட் மைனஸ் எக்ஸ் வெட்டு ஒய், இசட் இசட்னா இது ஃபுல் கணம், இதில் எக்ஸ் வெட்டு ஒய்னா இது, இது எக்ஸ் இது ஒய், இது ரெண்டும் வெட்டி கொள்ளும் இடம் இந்த இடம். ஆமாம், இந்த இடம் வண்ணமிடலை, அதாவது இசட்டுன்ற கணத்தில் எக்ஸ் வெட்டு ஒய், அதை தவிர மீதி அனைத்து இடங்களும் வண்ணமிடப்பட்டிருக்கு. அப்போ இதற்கான விடை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வெட்டு ஒய். அடுத்தது ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 30% மக்கள் இரண்டு வகை பழங்களையும் மட்டும், 20% மக்கள் மூன்று வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் எனில் மேற்கண்ட மூன்று வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம் என்ன. ஒரு பழத்தை மட்டும் விரும்புபவர்கள் 40%, ரெண்டு பழத்தை மட்டும் விரும்புபவர்கள் 35%, மூன்று பழத்தை மட்டும் விரும்புபவர்கள் 20%, மூன்று பழத்தையுமே விரும்பாதவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே மொத்தம் எத்தனை பேருன்னு கொடுக்கல, அந்த நகரத்தில் மொத்தம் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்கன்னு கொடுக்கல. நமக்கு எவ்வளோ அந்த எவ்வளோ மக்கள், நான் ஏற்கனவே ஒரு சம்பளம் சொல்லியிருந்தேன், அது 400 பேராக இருந்தாலும் சரி 4000 பேராக இருந்தாலும் சரி நம்ம அதை 100% தான் வச்சுக்குவோம். அப்போ நகரத்தில் இருக்கிற மக்கள் 100% என்போம். இப்போ 40% பேர் ஒரு வகை பழத்தை மட்டும் விரும்புகிறார்கள், 35% பேர் இருவகை பழத்தை மட்டும் விரும்புகிறார்கள், 20% பேர் மூன்று வகை பழங்களை மட்டும் விரும்புகிறார்கள். கேட்டிருக்கிறது மேற்கண்ட மூன்று வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம், அதாவது மூன்று வகை பழங்களையும் விரும்பாதவர்களும் இந்த 100% இருப்பாங்க, அவங்கள எக்ஸ் சதவீதம்னு வச்சுக்குவோம். இப்போ இவை அனைத்தையுமே கூட்டும்போது நமக்கு நகரில் உள்ள மொத்த மக்களின் எண்ணிக்கை கிடைக்குமா, மொத்த மக்களோட எண்ணிக்கை 100% வச்சுருக்கோம். இப்போ இவை அனைத்தையும் கூட்டிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். 40+35 75, 75+20 95% ப்ளஸ் எக்ஸ் சதவீதம் ஈக்குவல் டு 100. இப்போ சதவீதம் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 95 ஈக்குவல் டு 5. நம்ம சதவீதத்தில் தானே வச்சு பண்ணிட்டு வரோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5%. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மூன்று பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம். இதற்கான விடை 5.